வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வாளை மீன் எப்படி க்ளீன் பண்ணி அதை ஃப்ரை பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அது என்ன பண்ணணும், வாளை மீன் ஃப்ரெஷ் வாளை மீன் எடுத்துக்கிட்டு அது வந்து முள் வந்து ரெண்டு பக்கம் சைடில் இருக்கும், அது வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதை வால் பக்கம் வந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அது இது மாதிரி வரும், நூல் மாதிரி வரும், அப்படி வேஷ்டியில் நூல் வரும்னா இந்த மாதிரி அந்த மாதிரி வந்து சர்றன்னு இழுத்தமுன்னா அது அப்படியே க்ளீனாகி வந்துடும். ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு மாதிரி ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி முள் இருக்கும், அந்த முள்ளை வந்து நல்லா ஃபுல்லாக சர்றன் ஒரே இழுத்தமுன்னா அது வந்துடும். அதே மாதிரி ரெண்டு பக்கமும் க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு மற்றது என்னவோ அதை குடல் கடலை எல்லாம் க்ளீன் பண்ணிக்கணும். மேலே வந்து இந்த மீனுக்கு வந்து ஓடு இருக்காது, இது வந்து துகள் மாதிரி இருக்கும் தூளாக. அதுக்கு வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு தேங்காய் நார் இல்லைன்னா நம்ம பச்சை கலரு இந்த பாத்திரம் விளக்குற ப்ரெஷ்ஷு அந்த நார் எடுத்துக்கிட்டு சுத்தமாக துவைச்சிக்கலாம், க்ளீன் பண்ணிக்கலாம். அது என்னென்னா ஒன்றும் இல்லை, கால்சியம் நிறைய இருக்கும் அந்த மீனில் டாப்பில், ஒருத்தர் ஒருத்தருக்கு நிறைய கால்சியம் சாப்பிட்டா ஒத்துக்காது, அதனால் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா அதே மாதிரி இந்த குடல் கடலெல்லாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுத்துகிட்டு நம்ம என்ன சைஸுக்கு வேணுமோ ஃபுல்லாக நல்லா ஒயிட்டாக வர மாதிரி க்ளீன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு என்ன சைஸ் வேணுமோ நம்ம கட் பண்ணி பீஸ் பீஸாக போட்டு இன்னொருத்தர் வேணுமுன்னா கூட க்ளீன் பண்ணி நல்லா வச்சுக்கணும், க்ளீன் பண்ணி ஒரு தட்டில் வச்சுக்கணும். இப்போ வந்து இது க்ளீன் பண்ணுறது ப்ரொசீஜர் முடிஞ்சது. அடுத்து வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு என்ன தேவை, மிளகாயத்தூள் எடுத்துக்கணும், மஞ்சள் தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், கரைத்த புளி கொஞ்சோண்டு, அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு மக்காச்சோளம் மாவு கொஞ்சம் எடுத்துன்னு எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ரவுண்டு லைட்டாக ரொம்ப ஜாஸ்தி இல்லை லைட்டாக தெளித்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சிருந்த மீன் இருக்குல்ல கட் பண்ண மீனை சுத்தம் பண்ண மீனை வச்சு அதை ஒரு ஒரு மீன் மேலே நல்லா தொடச்சி உள்ளே வச்சிடணும். இதை வந்து இந்த மீனை வந்து ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும், அரை மணி நேரம் கழிச்சு தான் ஃப்ரை பண்ணோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கு வந்து ஒரு தவா இல்லை வானல் சட்டி எதாவது எடுத்துக்கணும், நல்லா எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு ஒரு மீனை வச்சுட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இது ஒரு ஒரு சைடு வந்து ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் இருந்தால் போதும், சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை. ரொம்ப நேரம் வச்சோம்னா அது ஒட்டிக்கும், தோல் உரிச்சிக்கும், அதனால் வந்து எல்லா இடத்துலையும் ஃப்ளாட்டாக இருந்தால் நல்லது. இந்த மீன் இந்த வானல் சட்டி வந்து ஃப்ளாட்டாக இருந்தால் எண்ணெய் எல்லா இடத்துலையும் பரவும், எண்ணெய் இல்லாத இடத்துல என்ன ஆகுது தோல் ஒட்டிக்குது. அதனால் வந்து எல்லாம் ஃப்ரீயாக வச்சுட்டு இப்போ வந்து நமக்கு வந்து ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.